தமக்கு வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என தெரிவித்து ஓய்வு பெற்ற அங்கவீனமற்ற இராணுவத்தினர் பாதுகாப்பு அமைச்சுக்கு முன்னால் திரண்டுள்ளனர். பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயரத்னவை சந்திப்பதற்காக காளிமுகத்திடலில் இன்று புதன்கிழமை நூற்றுக்கணக்கான அங்கவீனமான இராணுவத்தினர் இவ்வாறு ஒன்று திரண்டுள்ளதாக எமது அலுவலக செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இவர்களில் ஒரு குழுவினர் மாளிகாவத்தையில் அமைந்துள்ள கச்சேரிக்கு சென்றுள்ளதாகவும் தமது ஓய்வூதியம் தொடர்பில் கச்சேரியில் தெரிவிக்கப்படும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரிடம் கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தமக்கான ஓய்வூதியத்தை பெற்றுத்தர வேண்டுமென வலியுறுத்தி ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்னர் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்னால் 2 தினங்கள் வீதியை மறித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கான கொடுப்பனவை விரைவில் பெற்றுத்தருவதாக பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி குறிப்பிட்டிருந்தார். குறித்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்து இன்றைய தினம் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரை சந்திப்பதற்காக அவர்கள் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. Thank you.